Hello friends, welcome to Queen Tailoring. In this video, 2 years baby kaana pattu paavada shirt eppadi stitch pandradhen paaka porom. First nama cutting paakalam. Adukku vandu main fabric அப்புறம் லைனிங் கிளாத் இந்த ரெண்டுமே பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் கட் பண்ணணும். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கை வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு லைனிங் கிளாத் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு அந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிக்கிறேன். ஸோ மொத்தம் 4 கிளாத் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4 இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிக்கும் போது இதோட வித் வந்து 8 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லைனிங் கிளாத்தில் மேலே இங்கேருந்து தான் மெஷர்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன், மேலே க்ராஸாக இருக்கிறனால இங்கே கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கிலருந்தே மெஷர்மெண்ட் எடுக்கலாம். ஷர்ட்டோட டோட்டல் ஹைட் 14.5 இன்ச்க்கு மார்க் பண்ணுறேன். என்னோடய மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து கீழே பார்டர் இருக்கிறதுனால நான் மடிச்சு அடிக்க மாட்டேன், அதனால் நான் 14.5 இன்ச் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் இந்த 14.5 இன்ச்சோட 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டல் வித் வந்து 6 இன்ச் தான், 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக சேர்த்து 7 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஹைட் வந்து 14.5 இன்ச்சும் வித் வந்து 7 இன்ச்சும் மார்க் பண்ணியிருக்கோம். நெக்கோட வித் 1.75 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிங் சைடில் இருக்குல்லையா, இங்கே இருந்து 1.75 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணுறோம். ஸ்டார்டிங் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா நம்ம எப்பயுமே இந்த பட்டுப்பாவடை சட்டைக்கு வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோடைய ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம் பார்த்துருக்கணும், ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இந்த மாதிரி கிளாத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபோல்டிங் வந்து ரொம்ப முக்கியம். நெக் வித் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே இருந்து ஷோல்டரோடைய அளவு மார்க் பண்ணணும், அது வந்து 2.5 இன்ச். ஷோல்டர் அளவு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல் அளவு, அதோட அளவு 4 இன்ச். இங்கே நம்ம வித் 7 இன்ச்க்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கே இருந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணியாச்சு. பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் ரெண்டோட அளவும் வேறு வேறு எடுக்க போகிறோம், அதனால் நெக்கோட அளவு இப்போ நான் மார்க் பண்ணலை, மற்றதை மட்டும் இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆர்ம் ஹோலுக்கு ஒரு பாக்ஸ் போடணும், இந்த மாதிரி 7 இன்ச்க்கு வரைக்கும் மட்டும் பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன கர்வ் போடணும், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக கர்வ் போட்டுக்கோங்க. வித் 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். எப்போவுமே பாட்டமில் வந்து எவ்வளோ வித் எடுக்கிறோமோ அதை விட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும். இப்போது மேலே நம்ம 7 இன்ச்க்கு மார்க் பண்ணியிருந்தோம். சப்போஸ் நீங்கள் 8 இன்ச்க்கு மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே 8.5 இன்ச்சுக்கு எடுக்கணும். இப்போ நம்ம 7 இன்ச்க்கு மார்க் பண்ணியிருக்கோம், அதை விட ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஷர்ட்டில் நீங்கள் எப்போயும் பார்த்துருப்பீங்க, பாட்டமில் ரெண்டு சைடும் சின்னதாக ஒரு ஓப்பன் இருக்கும், அந்த ஓப்பனுக்காக 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். 7 இன்ச் வரைக்கும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இதுவரையும் கரெக்டாக 7 இன்ச் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஆர்ம் ஹோலில் 7 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே இருந்து ஒரு கர்வ் போடணும், 1/2 இன்ச்சுக்கு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட வேண்டியதான். ஃபைனலாக இங்கே ஷோல்டருக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் இப்படி லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது இதை கட் பண்ணணும். நெக் நம்ம இதுக்கு லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து இதுவரை கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த லைன் மேலே அப்படியே கட் பண்ணிகிட்டே வந்துடலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு, நெக் மட்டும் கட் பண்ணணும். ஸோ தனித்தனியாக எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பேக் பீஸுக்கு கட் பண்ணிடலாம். கரெக்டாக 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்கோட வித் 1.75 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம், அங்கேருந்து ஷோல்டருக்கு ஒரு 1/4 இன்ச் போகும்,
பேக் நெக்குக்கு ஒரு 3.5 இன்ச் நான் வைக்கிறேன். அந்த 1.75 இன்ச்சுக்கு வித் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இதில் இருந்து இதுக்கு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு நம்ம இங்கே எப்படி கர்வ் போட்டோமோ அதே மாதிரி இதுக்கும் நெக்குக்கு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பீஸுக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இதை ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு அதுக்கும் கரெக்டாக இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக் வந்து அது 3.5 இன்ச் மார்க் பண்ணோம், இது வந்து ஒரு 3.75 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ்க்கும் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், இதை கட் பண்ணிடலாம். லைனிங் பீஸ் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு, பேக்கும் ஃப்ரண்ட்டும். அடுத்து மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணணும். இதுவும் 4 கிளாத் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. 1, 2, 3, 4 இந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபோல்டிங் சைட் நம்ம பக்கம் பார்த்துருக்கணும். இப்போ அந்த லைனிங் கிளாத்லேருந்து ஏதாவது ஒரு கிளாத்தை ஃப்ரண்ட்டோ பேக் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றை மட்டும் எடுத்துட்டு இது மேலே வைங்க. வச்சுட்டு ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, நெக் மட்டும் பார்த்து கட் பண்ணணும். நம்ம லைனிங்க்கு எப்படி தனித்தனியாக எடுத்து கட் பண்ணணுமோ அது மாதிரி. ஏன்னா இப்போது நம்ம ரெண்டுமே ஒரே அளவு ஒரே ஹைட்டில் வச்சுருந்தோம்னா நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக ரெண்டு வேறு வேறு அளவு நம்ம எடுத்துருக்கோம். அதனால நெக் மட்டும் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்டர் வர்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த மெயின் ஃபேப்ரிக் லைனிங் வச்சு மெயின் ஃபேப்ரிக்கில் அவுட்லைன் போடும்போது கரெக்டாக போடாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிளாத் விட்டு அவுட்லைன் போடுங்க. நம்ம லாஸ்ட்டாக தையெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம், அப்போ நல்லா நீட்டாக வரும். அதனால் கரெக்டாக நான் ஒட்டி அவுட்லைன் போடாமல் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கே கேப் விட்டு நான் போடுறேன். இப்போ இதை எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். இப்போது ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக எடுத்துகிட்டேன். நெக் வந்து நான் இப்போ கட் பண்ண போகிறதில்ல, ஸ்டிச்சிங் நம்ம போட்டதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவேன். இந்த லைனிங் கிளாத் நீ இதோடு வச்சு அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் கட் பண்ணால் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4 கிளாத் வர மாதிரி மடிச்சுக்கலாம். 1, 2, 3, 4 இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம் பார்த்துருக்கணும். ஸ்லீவோட ஹைட் 3.5 இன்ச் மார்க் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணுறேன், ஏன்னா கீழே கொஞ்சம் ஒன்று போல் இல்லை எனக்கு. 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு வித் வந்து 6 இன்ச்க்கு மார்க் பண்ணுறேன். ஹைட் 3.5 வித் 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதை பாக்ஸ் போட்டுடலாம். பாட்டமில் 1.5 இல்லை 1.75 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட ஹைட் வித் மார்க் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் ஒரு 1.5 இல்லை 1.75 இன்ச் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருந்து ஒரு சின்ன கர்வ் மாதிரி அவ்வளோதான். இங்கே பாட்டமில் ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்லேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது இதை நம்ம கட் பண்ணணும். இந்த கர்வ் அப்புறம் இந்த லைன் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதை அப்படியே மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அவுட்லைன் போட்டு கட் பண்ணலாம். கரெக்டாக அவுட்லைன் போடாமல் ஒரு 1/2 இன்ச் அளவு கேப் விட்டுட்டு லைன் போடுங்க. இங்கே கீழே எனக்கு ஃபோல்டிங்காக இருக்குது, அதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. ஃபைனலாக இது பேக் சைடு வந்து கொக்கி வைப்போலையா, அதுக்கு வந்து பட்டி கட் பண்ணணும். பேக் சைடு பட்டிக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பீஸோட வித் வந்து 2.5 இன்ச், இன்னொரு பீஸோட வித் 2 இன்ச். இதோட டோட்டல் ஹைட் ஷர்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை விட 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இந்த 3 தான் தேவையானது கட்டிங்க்கு. கட்டிங் இவ்வளோ தான், ஸ்டிச்சிங் எப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா குவீன் டெய்லரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லரிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.